لينك لينكار காமெடி களம் இல்லங்கறத தான் சொன்னேன் காமெடி படத்துக்கான அந்த சிச்சுவேஷன் வந்து காமெடி அமையலங்கறத தான் சொன்னேன் தவிர ஒதுக்குறதுக்கு ஒரு வேலை இல்லை ஏன்னா வந்து வடிவேல் சார் வேற ஒரு கேரக்டருக்கு மாறிட்டாரு விவேக் சார் இல்லங்கிற ஒரு சின்ன ஒரு ஏக்கம் அதனால வந்து இப்போ யோசிக்கிற இயக்குநர்கள்லாம் மரணம் இயக்குநர்களை வச்சுட்டு நான் சந்தானம் சூரிய எல்லாம் ஹீரோ ஆயிட்டாங்க ஹீரோ ஆயிட்டாங்க இருக்கிற ஒரே ஒரு பிஸ்னஸ் காமெடியர் வந்து அவர் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு தனியாக ஓடிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு ஹீரோவாக இருக்காரு அதனால வந்து அவர் அவர் வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால வந்து காமெடி களம் இல்லைங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் இல்லை ஒரு ஒரு அமைப்பு வாய்ப்பு ஏற்படலையே சரியா அப்படின்னு தான் வருத்தப்பட்டேன் தவிர வந்து எங்களை ஒதுக்கிறதுக்கு இல்லை நானும் இப்போ ஒரு நடிச்சு ஒரு 10 படம் வர வேண்டியிருக்கு இப்போ நான் காமெடியை தாண்டி நானே வில்லனாக நடிக்க முடியுமா இல்லை வந்து வேறு ஏதாவது டூயட் பாடி ஹீரோவாக நடிக்க முடியுமா ஒன்றும் இல்லையே நான் காமெடியன் தான் இப்போவும் ஒரு 10 படம் ஒரு காமெடியனாக தான் சப்போர்ட்டிங்க நடிச்சு பெரிய நான் நாகேஷ் ஐயா வந்து வில்லனாக நடிக்கலையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது பிரமாதப்படுத்திடுவீங்க இல்லையா எவ்வளோ பெரிய பெரிய எப்போதுமே ஒரு காமெடி நடிக்க வில்லனாக நடித்தா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வில்லன் நடிக்கிற காமெடியாக நடித்தாலும் சூப்பராக இருக்கும் வணக்கம் சொல்லுங்க இந்த கேரக்டர்ல நான் ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன் எல்லா கேள்வியும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா சரி நான் வந்து நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன் இவரோட முதல் படம் அவர் இயக்குனரா தயாரிப்பாளரா ஆகுறாரு சோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான யூஷுவலா ஆர்டிஸ்ட் இது இங்கே சரியில்லை அது அங்கே சரியில்லைங்கிற மாதிரி எதுவுமே இங்கே பிரச்சனை இல்லை முஸ்தாஜி அவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு வில்லி கேரக்டர்லாம் வந்தாங்க இப்போ அந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு தெர் இஸ் நோ கம்பேரிசன் அவங்க நெகட்டிவ் பண்ணாங்க அதனால நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை என் மேலே நம்பிக்கை வச்சு இயக்குனரும் தயாரிப்பாளருமான இவர் வந்து நீங்கள் இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னாரு நான் என்ன முழுமையாக நம்பி இதில் அந்த கேரக்டர் பண்ணுறேன் படம் வந்து ஒரு மாறுபட்ட திரைப்படமாக இருக்கும் ஏன்னா இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா லவ்வை உண்மையான லவ்வுக்கு ஒரு இடமே இல்லை அப்படின்ற சம்பவங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அப்படி ஒரு சம்பவம்னா அவங்க சாகடிச்சிடறாங்க பெற்றோர்கள் திரும்ப ஒவ்வொரு நாளும் வீட்டில் அந்த குழந்தைங்க நடமானது போனதை பார்க்கும்பொழுது அந்த இதயம் வருத்த தான் படும்
அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த மாதிரி சமூகங்கள் இல்லாமல் நல்ல காதலர்களுக்கு வாழ்வுக்கு கொடுக்கணுமன்றது தான் இந்த படத்தினுடைய கதை. வணக்கம். இன்றைக்கி இந்த ஷூட்டிங் வந்து இதய கோவில்ன்ற ஒரு படம். இதய கோவில் படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 85 மணி ரத்னம் சார் இயக்கிய 2வது 3வது படம்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி வந்து இது ராஜேந்திரன்ற ஒரு புதிய இயக்குனர், திவாகரன்ற கதாநாயகன், ஒரு புயலான கதாநாயகன், இந்த தென்றலான அனு கிருஷ்ணன் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இதில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறேன். இது வந்து ஒரு எப்போதும் போல தான் காதலை மையமாக வச்ச ஒரு கதை. இதில் என்ன ஒரு வித்தியாசமாக சொல்கிறாருன்றதை இயக்குனர் வந்து இதில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இதில் இன்னும் சொல்லப்போனால் முத்துக்காலு ரொம்ப முக்கியமான கேரக்டரை பண்ணுறாரு. அப்புறம் வந்து காயத்ரி பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்கவுங்க வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பற்றி குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா, நம்ம எவ்வளோ ஒரு காதல் படம் பார்த்துருக்கோம், ஒரு ஃபாதர் கேரக்டர் வந்து ரோல் வந்து ஒன்று வில்லனாக வருவான், இல்லைன்னா வந்து நல்லவங்களாக சேர்த்து வைக்கிறவங்களாக வரலாம். இதில் நான் பண்ணியிருக்கிறது இதில் ரெண்டும் இருக்குது. அது வந்து இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. இதை ஒளிப்பதிவு வந்து பிரசாந்த் பண்ணுறாரு. இசை வந்து மயிலுன்னு ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காரு. இசை பாடல்கள் கேட்டான் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றியடையாக வாழ்த்துங்க. இதில் பங்கு பண்ணுற கலைஞர்கள் மற்றும் இதில் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.